இப்போ ரெண்டு மாசமா ரொம்ப கஷ்டமா படிக்க வச்சிருந்த சின்ன வயசுல இருந்து அதை நம்பி தான் இது பண்ணாங்க. இது சொந்தக்காரங்க கிட்ட கடன உடன குழந்தைக்கு பால் வாங்கணும். அடகு வச்சு நாங்க சாப்பிட்டு இருக்கோம். அது இல்லாம இப்ப நான் இவ்வளவு அவஸ்தப்படுறேன். பசி பட்டினியா கிடக்கு. சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்படுறோம். நான் எந்த வியாபாரமும் இல்ல. நாங்க எப்படி சாப்பிடுறது? மூணு வேளை சாப்பாடு ரெண்டு வேளை சாப்பாடு தான் சாப்பிடுறோம். கொரோனா வைரஸால ஒவ்வொரு சாமானியனும் ஏதோ ஒரு வகையில பாதிப்பை எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கொரோனா வைரஸோட பசி கொடுமையால இங்க பல பேரோட குரல் வலிகள் நெருக்கப்பட்டு இருக்குது. அப்படி மக்களோட கூட்டத்தை மட்டுமே நம்பி பிழைப்பு நடத்திட்டு வந்த இந்த கடற்கரையோரம் கடைகள் வச்சிருக்கிற மக்கள் தங்களோட வாழ்க்கையை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து நிர்கதியா நிற்கக்கூடிய சூழல் உருவாகியிருக்கு. கொரோனா இன்னும் கொள்ளை நோயால் ஏற்படும் இறப்பு விகிதம் வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம். ஆனால் அதன் விளைவால் தினம் தினம் செத்து பிழைக்கும் அடித்தட்டு மக்களின் எண்ணிக்கை கணக்கிட முடியாது. ஊரடங்கு என்னும் ஒற்றை வார்த்தையால் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் இழந்து தவிக்கும் மெரினா வியாபாரிகளின் துயரங்களை இப்போது பார்க்கலாம். பீச்ல ஒரு ஏழு வருஷமா கடை போடுறோம். குழந்தை இருக்குது, எங்க வீட்டுக்காரர் ஆட்டோ ஓடுறாரு, எங்க வீட்டுக்காருக்கும் ஆட்டோக்கும் போக முடியாது. அதுக்கு அங்க பார்த்தாலும் பிடிக்கிறாங்க, சம்பாதிக்கிற காசு ஃபைன் கட்டுறதே சரியா இருக்குது. அதனால வந்து ஆட்டோவும் போக முடியல, வீட்டுல இருக்கிறாரு. இது பிடிக்கிறதுக்கு பயந்துன்னு வீட்லயே இருக்கிறாரு. குழந்தை இருக்குது, பால் வாங்கணும். பாலு கூட அவங்க கொடுத்த 1000 ரூபாய் அந்த ரேஷன் கார்டு கூட எங்களுக்கு இல்லை. அந்த 1000 ரூபாய் கூட வாங்கல. நாங்கள் இருந்த காசு இருந்த நகைலாம் வச்சு சாப்பிட்டோம். இனிமேல் இதுக்கு மேலே நீங்கள் ஊரடங்கு போட்டாங்க, என்ன சாப்பாடு கூட என்ன பண்ணுறது கூட தெரியல. மெரினாவின் அழகு என்பது கடல் மட்டுமல்ல, அந்த கடற்கரை மணலில் பரவி கிடக்கும் கடைகளும் தான். பலூன் கடை தொடங்கி பானிபூரி கடை வரை ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் ஆக்சிஜன் அந்த கடற்கரை தான். நான் பீச்சில் சங்கு கடை வச்சு தான் நான் பொழைச்சேன். இந்த மாதிரி 15 வருஷமாக நாங்கள் பீச்சில் கடை போடுதோம். சுண்டல் கடை தான் போட்டிருக்கோம், பானிபூரி சுண்டல் கடை எல்லாம் போட்டிருக்கோம். நாங்கள் பீச்சில் சுண்டல் கடை போடுறோம் மேடம். நாங்கள் வந்து 15 வருஷமாக கடை போட்டிருந்தோம் பீச்சில். பீச்சில் பஜ்ஜி கடை சுண்டல் கடை போடுறோம். பீச்சில் பஜ்ஜி கடை போட்டுக்கிறோம்மா. நாங்கள் பீச்சில் பானிபூரி கடை போட்டிருக்கோம். நான் வந்து பீச்சில் வந்து மெரினா பீச்சில் வந்து சுண்டல் கடை போட்டிருக்கோம். ஆனால் இந்த குடும்பங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் மூச்சு திணறி கிடக்கின்றன. இப்போ 2 மாசமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடை அடைச்சது இந்த கொரோனா வந்ததுலேருந்து சாப்பாடுக்கே வழி இல்லாமல் ரொம்ப பால் வாங்கவோ எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்கோம். சுண்டல் கடை போட்டுன்னு இருக்கோம். அதை நம்பி தான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கும் சரி, என்னை படிக்க வச்சது சின்ன வயசுல இருந்து அதை நம்பி தான் இது பண்ணாங்க. இப்போ வந்து 2 மாசம் ஆகி போச்சு கடை போட்டு பீச்சில். கொரோனா ஒத்தோ இல்லையோ இந்த பச்சையில் செத்துருவோம் கூடி சீதமா. குழந்தை இருக்குது, எங்கள் வீட்டுக்காரர் ஆட்டோ ஓடுறாரு, எங்கள் வீட்டுக்காருக்கும் ஆட்டோக்கும் போக முடியாது. வேற எந்த வேலையும் செய்யலை, சும்மா இருக்கிறத வச்சு அப்படி இப்படி சொந்தக்காரங்க கிட்ட கடனை உடனே வாங்கி இருக்க நகை கட்டுங்களை அடகு வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் ரொம்ப அவசரப்படுறோம். வருமானம் இல்லாத எப்படி சாவரதா குரானா சுக்குரானா வந்து சத்தாலும் பரவாயில்ல, அதுக்கு முன்னே நாங்கள் செத்துருவோம் போலத்தி அந்த நிலமும் உருவாகுது. இப்போ கொஞ்ச நாளாக தடை இல்லாமல் ரொம்ப அவஸ்தியாக இருக்குது எங்களுக்கு. அந்த வருமானத்தை நம்பி தான் நான் கடை போட்டு பீச்சில் காலேஜ் படிக்க வைக்கிறேன். இப்போ இந்த கொரோனாங்கிறதுனால வந்து இப்போ கடையிட போடக்கூடாது, கூட்டம் கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பசி பட்டினியமாக கிடக்குறோம். இப்போ 2.5 மாசமாக நாங்கள் வந்து இப்படி தான் சும்மா தான் உட்காந்துருக்கோம். விடிஞ்சால் அப்படி உட்காந்துறோம், அடைஞ்சால் படுக்கிறோம். சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்பட தான் செய்கிறோம். அதை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். ஏதோ அதில் ஒரு 100 200 ஞாயிற்றுக்கிழமனா ஒரு 500 ரூபாய் சம்பாதிப்போம். இப்போ ஒரு 3 மாசமாக அது கூட இல்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தான் படுறோம். 3 வேளை சாப்பாடுல 2 வேளை சாப்பாடு தான் சாப்பிட்றோம். பசங்களுக்கு சாப்பாடுக்கே வழி இல்லாதுக்குறோம். குழம்பு செலவுக்கு ஒன்றுமே இல்லை வீட்டுக்கு. அப்புறம் கடை போடுறது பீச்சிலே கடை போட வேணான்ட்டாங்க. நான் எந்த வியாபாரமும் இல்லை. நாங்கள் எப்படி சாப்பிட்றது?
குழந்தை குட்டியெல்லாம் பட்டினி பைசியமாக கிடக்குது. 3 மாதம் ஆகுது, 1 ரூபா வருமானம் இல்லாத நாங்கள் சாகுறோம். கடன் தொல்லை சாகுறோம் நாங்கள். கடத்துக்காக போய் நின்று சொத்து இல்லாமான்னு என் பொண்ணு, அந்த மாதிரி நிலைமை இருக்குது எங்களுக்கு. பல வண்ணங்களில் பலூன் விற்றவர்கள் இன்று வண்ணமிழந்து வாழ்கின்றனர். குழந்தைகள் சிரிக்க ராட்டினம் சுற்றியவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாமல் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். பச்சை கடை போட்டு பட்ஜெட் சமாளித்தவர்கள் 10க்கும் 20க்கும் அல்லல் படுகின்றனர். குழந்தைக்கு பால் வாங்கணும், பிஸ்கட் வாங்கணும், குழந்தைக்கு சின்ன குழந்தை வச்சுக்கு அதை ஒரு வாங்கி சாப்பிட்றது கூட கேட்குது. அது அங்கே கொடுத்தா 1000 ரூபாய் கூட பத்தாது. நாங்கள் இன்னும் அந்த பீச்சு வச்சு தான் சாப்பிட்டோம். அது அது இல்லாமல் இப்போ நாங்கள் எவ்வளோ அவசரப்படுறது தெரியுமா? இப்போ நாங்கள் எப்படி தான் சாப்பிட்றதுனே தெரியலையம்மா. எங்கள் பீச்சு வியாபாரம்னா தான் வீட்டில் சாப்பாடு செய்கிறதுக்கு. இப்போ வீட்டிலே இருக்கனால எந்த இதுவும் சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும். வேறு வருமானம் எந்த வருமானமும் இல்லையே மேடம். எங்களுக்கு கடை போட்டால் தான் மேடம் வருமானம். அதுக்கு மேலே எதுவும் வருமானம் எதுவும் கிடையாது. சுண்ணாம்பு அந்த அப்பயாவது எப்படி பழச்சம்மா? நாங்கோ வண்டி விட்டாங்க, வாசி விட்டாங்க, எங்கெங்கே ஓடி பழச்ச ராஜாத்தி. இது தாம்மா கூறாணி ரொம்ப மோசமாக இருக்குதுமா. எங்களால் வாழ கொட முடியலைம்மா. வாழ வழி இல்லாத வழக்கு இதாக இருக்குமா எங்களுக்கு. அது இதுவும் போய் இப்போ என்னமோ ஒரு குருவி வருதான், அந்த குருவி வாரம் எங்களை சாவடிக்க போகுதான். அது வாரம் எங்களுக்கு பச்சை பறவை பழம் பசை வகை அதை கூட இல்லாத அளவுக்கு செய்ய போகிறான் எங்களை. பிள்ளைங்கள்லாம் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, எல்லாரையும் பார்க்கணும். எந்த வாழ்வாதாரம் இல்லாமல் என்ன பண்ணுறன்னு தெரியாமலே கண்ணங்கட்டில் காட்டில் ஓட்ட மாதிரி அப்படி உட்காந்துருக்குறோம். வாடகை கூட கொடுக்க முடியாத, 3 மாதம் வாடகை கொடுக்காத இருக்கிறோம். இன்னுமும் நாளைக்கு பசங்க கை குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பால் வாங்கிறதுக்கு கூட காசு இல்லை. இப்போ இருக்கிற நிலமை அப்படிக்குது. 60 நாளுக்கும் சேர்த்து அரசு வழங்கிய 1000 ரூபாய் என்னும் பெருந்தொகை எத்தனை யுகங்களுக்கு வரும் என்பது அவர்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அது வந்துச்சு, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 3 மாதத்துக்கு அந்த 1000 ரூபாய் எப்படி காணும்? ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்குறதுக்கே 800 ரூபாய் போயிடுது. மிச்ச காசை என்ன பண்ணோம்? கேபிள் டிவி காசை கொடுக்கணும், சாப்பிடணும். 3 பொம்பளை பிள்ளைங்களை வச்சு நிற்கிறோம். வேறு ஆம்பளை பிள்ளைங்களும் இல்லை வேலைக்கு அனுப்பிச்சு சாப்பிட்றதுக்கு. எங்ககிட்ட எந்த வருமானம் வரும் நாங்கள் சாப்பிட முடியும்? அந்த ரேஷன் அரிசி சாப்பாடு வேக வச்சாலே சிலிண்டர் சீக்கிரம் காலி ஆகிடும் போல இருக்குது. அந்த 1000 ரூபாய் எனக்கு குடும்பத்துக்கு பத்தது. அதை வச்சு ஓடிக்கிட்டு இப்போ வந்து எந்த இதுவும் கிடையாது. அரசாங்கம் என்ன 1000 ரூபாய் கொடுத்தாங்க, 1000 ரூபாய் நிதி பத்தோம்மா. நாங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கோம். 1000 ரூபாய் என்ன பத்தோம் அவங்க கொடுக்குறது? இப்போ 1 மாதத்துக்கு 1000 ரூபாய் போட்டாங்க, கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க. அந்த 1000 ரூபாய் வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்? 3 மாதமாக வேலை இல்லாமல் உக்காஞ்சின்னு இருக்கிறோம். இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1 மாதமாக பார்த்துக்கிட்டனா நாங்கள் என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் கொடுத்த நிதியெலாம் எங்கம்மா போதுமானதாகவும்? 1000 ரூபாய் கொடுத்தாங்க, 1000 ரூபாய் கொடுத்தாங்க, 1000 ரூபாயில் என்னம்மா பண்ண முடியும்? அரசாங்கம் என்ன ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த 1000 ரூபாய் இப்போ கிடைக்கணும். 1000 ரூபாய் கொடுத்தாங்க, அதை வச்சு நாங்கள் எவ்வளோ நாள் சோட்டுன்றது? கவர்மெண்ட் எங்கே தான் கொடுக்குறான்? 1000 ரூபாய் தான் கொடுத்தாரு ரேஷனில். அது அவ்வளோ தான் அரிசி பருப்பு தான். எங்களால் கார்டில் நான் 50 ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம். அது கூடவா இப்போ ஃப்ரீ? அது ஃப்ரீனா விடுங்க, பருப்பு வருது அதுன்னா 1 மாதம் கூட வரமாட்டேன்து. தினம் தினம் நடக்கும் வியாபாரத்தில்தான் தங்களின் தேவையை பூர்த்தி செய்து வந்தவர்களுக்கு இப்போது ஒரு தினம் என்பதே நரகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. 3 பொம்பளை பிள்ளை தான் எங்களுக்கு. நாங்கள் அதை வச்சு தான் வருமானத்தை வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ 3-4 மாதம் ஆகுது எங்களுக்கு. என்ன ஏதுன்னு கேள்வி கேட்க ஒரு ஆள் கூட இல்லை. எங்களுக்குன்னு யாருமே வந்து ஒரு ஆதரவும் கொடுக்கலை. வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட்டு பில் இருக்குது. அவங்க கேட்குறாங்க, வீட்டு வாடகை தாம்மா நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், கரண்ட்டு பில்லுக்கு கவர்மெண்ட்லேயே பில் அனுப்புகிறாங்களே, நாங்கள் எதுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. எல்லா கஷ்டமும் தான் சந்திக்கிறோம். இந்த வாட்டி சந்திக்க முடியாத கஷ்டம்லாம் இந்த தடவை சந்திச்சிட்டோம் நாங்கள். இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கூட இந்த கொரோனா ஆரம்பத்தில் வந்து ஒருக்கா மருந்து அடித்தாங்க, அப்புறம் இங்கே உள்ளே யாருமே வர்றதில்லை. இனிமேல் கடை போட்டாலே வேஸ்ட்டு. 1-2 வியாபாரம் வரையின்னு கொரோனா அவள் பயந்துன்னு யாரும் வரவும் மாட்டுறாங்க. குடும்பத்தில் 5 பேர் இருக்கும். இந்த 5 பேர் நாங்கள் அந்த பீச்சு வருமானம் நம்பி தான் அங்கே இருக்கோம். வேறு எந்த வருமானமும் எங்களுக்கு எதுவும் கிடையாது. இந்த காவா அடுப்பு கூட வந்து எடுக்க மாட்டேன்றாங்க. கொரோனா எதில் வராதா? இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிற நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எங்களை வந்து யார் என்ன ஏதுன்னு வந்து கேட்கலை கொள்ளலை. கவர்மெண்ட் இருக்குது தான் பேருக்கு. கொரோனா வத்தோ வரலையோ, முன்ன இந்த கொரோனா எங்களுக்கு வந்து செத்தாலோ பரவாயில்ல. இவர்களின் துயரம் ஊரடங்கு முடிந்தாலும் முடியாது என்பதுதான் ஜீரணிக்க முடியாத உண்மை. கடுகு டப்பாக்களில் இருந்து கடைசி சேமிப்பையும் வழித்து துடைத்து விட்டு தினம் தினம் திண்டாடும் இவர்கள் கொரோனா தளர்ந்து கடை போட அனுமதி கிடைத்தாலும் அடுத்த முதலீடுக்கு என்ன செய்வதென்று குமுறுகிறார்கள்.
ஃபஸ்ட்டு போனோம்னா முதல்ல ஈட்டணும்ல, அந்த முதல்ல ஈட்டுறதுக்குனால எங்களுக்கு வருமானம் வேணும்ல, எந்த வருமானமும் இல்லாமல் நாங்கள் என்ன செய்யறது தெரியலையே. எப்போ வர மீண்டு வருவாங்கன்னு ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆகும். அது அதுக்கப்புறம் வரைக்கும் வீட்டில் இருந்தாக்கா யார் யார் எப்படி நிலமன்னு தெரியல. நாங்கள் வந்து கடையை திறந்துட்டா நாங்கள் ஏதோ பொழைச்சி நாங்கள் சாப்பிட்டுக்கிடுவோம். இப்படி எதுவுமே செய்யாமல் இருந்தால் நாங்கள் மக்கள் என்ன பண்ணுறது? வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு நாங்கள் சாவை தான் செய்கிறோம். நாங்கள் அதனால் தொழில் செய்வதற்கும் முதலீடு கிடையாது, வாழ்வாதாரக்கும் வழி இல்லாமல் அப்படியே உட்கார்ந்துருக்குறோம். மெரினா கடைகளுக்கு சீசன் மே மாதம் மட்டுமே. வருடத்தில் நடக்கும் பாதி வியாபாரம் மே மாத காலத்தில் நடப்பவைதான். இந்த சீசன் சித்திரை மாதமும் சீசன் மே மாதம் சீசன் தான் சம்பாதிக்கு சீசன். இந்த சீசனும் போயிடுச்சு, பசங்க வருவாங்க, ஜனங்க வருவாங்க, வியாபாரம் 2 மாதம் ஏப்ரல் மே, இப்போ 2 மாதம் வருமானமும் போயிடுச்சு. இதுக்கு மேலே வியாபாரம் போனாலும் வியாபாரமும் ஆகாது. கொரோனாக்கு பயந்து நீ யாரும் பீச்சுக்கு வரமாட்டாங்க. இந்த ஸ்கூல் லீவில் கூட நாங்கள் நல்லா சம்பாதிப்போம், பீச்சில் கடை போட்டால். இந்த சீசன் கூட போயிடுச்சு. பள்ளி கல்லூரி விடுமுறை நாளில் குடும்பம் குடும்பமாக வேனில் வரும் வெளியூர் வாசிகள் தான் இவர்களின் வாழ்க்கைக்கு ஆதாரம். எனவே மே மாத வெயிலில் கொதி மணலில் அமர்ந்து கொண்டு கூவி கூவி வியாபாரம் செய்கிறார்கள். ஆனால் வீட்டு சிறைக்குள் இருந்தபடியே மொத்த மாதமும் முடிந்துவிட்டது. இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என இவர்கள் வடிக்கும் கண்ணீரில் எதிர்காலம் உறைந்து போய் நிற்கிறது. இதை தளர்த்தினாலும் ஏதோ ஓரளவுக்காவது ஜனம் வரும். கொஞ்சம் காம்பி கொஞ்சம் காலம் அப்படி போச்சுன்னா நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை பிறக்கும். அது கூட இல்லாத அவசரப்படுறோம். எப்போ தான் இந்த விடிவு காலம் தெரியலையே. அலைகளின் ஆர்ப்பரிப்பையும் தாண்டி ஒழிக்கும் இவர்களின் அபய குரல் அதன் அருகிலேயே இருக்கும் ஜார்ஜ் கோட்டைக்காரர்களுக்கு மட்டும் கேட்கவில்லை என்பதுதான் அதிசயம். ஊரடங்கு தளர்த்தணும், இல்லைன்னா சோனியா காந்தி சொன்ன மாதிரி வீட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும் ஆதார் கார்டு மூலியமாக. பீச்சில் சங்கம் இருக்குது, சங்கத்துக்காரங்களே இப்போ அந்த நிலமையில தானே இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டால் நாங்களும் உங்களை மறுதனமாக இருக்கோம். இதுக்கு இந்த கடையெல்லாம் திறந்துட்டாங்க, சாராய கடையெல்லாம், அதெல்லாம் நல்லா வியாபாரம் ஓடுது. கேட்டால் இதெல்லாம் வாங்கி குடிக்கிறதுக்கெல்லாம் காசு இருக்குது மக்கள்கிட்ட, வந்து வாங்கி திங்கிறதுக்கெல்லாம் காசு இல்லாமையாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. கொரோனா ஆட்டு ஒயின் ஷாப் மட்டும் கடையை திறந்து விட்டுறேன், அதை மட்டும் ஜனம் போய் அதுலலாம் கொரோனா வராதா? அவங்க வருமானத்துக்கும் அவங்க கவர்மெண்ட் வருமானத்துக்கும் அவங்க கடை திறக்கிறாங்க. கோட்ரு காடியோ கோட்ரு காடியோ எனக்கு அது கூட தெரில, அது திறக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்டோட பார்வைக்கு நீங்கள் கொண்டு போனால் நல்லாயிருக்கும். சென்னை வாழ் மக்களுக்கு பல நாட்கள் உணவளித்து இளைப்பாறக்கூடிய சூழலை உருவாக்கி தந்த மக்கள் இப்போ அடுத்த வேளை உணவுக்காகவே திண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான சங்கங்கள் இருந்தும் இந்த மக்களோட துயரத்தை போக்கக்கூடிய நிலையில் இல்லை. புயல் வெள்ளம்னு பல இயற்கை போராட்டங்களை கடந்து வந்த இந்த மக்கள் இந்த கொரோனா போராட்டத்திலிருந்தும் சீக்கிரம் மீண்டு வந்துடுவாங்கன்ற நம்பிக்கையை இந்த அரசாங்கம் கொடுக்குற விதமாக ஏதாவது நடவடிக்கையை முன்னெடுக்குமா?